ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக தமிழ்ச் சமுதாயம் எப்படி கிளர்ந்தெழுந்தது, எப்படி பாரம்பரிய பெருமையை மீட்டது என்பதை விளக்கும் சிறப்பு தொகுப்பு. மாடுபிடியாளர்கள் உயிரிழப்பதை கருத்தில் கொண்டு 2006 ஜல்லிக்கட்டுக்கு மதுரை ஹைகோர்ட் தடை விதித்தது. நீதிபதி பானுமதி தடை உத்தரவு பிறப்பித்தார். அந்த தடையை உடனடியாக ஹைகோர்ட்டின் இரு நீதிபதிகள் அமர்வு நீக்கியது. 2007 மத்தியிலிருந்த காங்கிரஸ் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டை அணுகியது. மத்திய அரசின் மிருகநல வாரியம் முன்வைத்த வாதங்களை ஏற்று ஜல்லிக்கட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தது. 2008 பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜல்லிக்கட்டு நடத்த சுப்ரீம் கோர்ட் அனுமதி வழங்கியது. 2009 ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்றியது. சுப்ரீம் கோர்ட் விதித்த நிபந்தனைகளுடன் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. 2011 ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க கோரி பீட்டா அமைப்பு சுப்ரீம் கோர்ட்டை நாடியது. 2011 ஜூலை 11 அப்போதைய காங்கிரஸ் கூட்டணி அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு ஆணையை வெளியிட்டது. கரடி, குரங்கு, புலி, சிறுத்தை, சிங்கம், காளைகள் ஆகிய 6 விலங்குகளை கேளிக்கை நிகழ்ச்சிக்காக காட்சிப்படுத்தவோ அல்லது பயிற்சி அளிக்கவோ கூடாது என அந்த அரசாணையில் கூறியிருந்தது. அப்போது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்தவர் ஜெயராம் ரமேஷ் ஜல்லிக்கட்டை காட்டுமிராண்டி விளையாட்டு என்றார். காட்சிப்படுத்தப்படும் விலங்குகளின் பட்டியலில் காளையை சேர்த்ததன் மூலம் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை காங்கிரஸ் திமுக தலைமையிலான மத்திய அரசு எடுத்தது. ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கும்படி பீட்டா அமைப்பும் பிராணிகள் நல வாரியமும் சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்து வாதங்களை முன்வைத்தன. அதன் காரணமாக 2014 மே 7 ஜல்லிக்கட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் நிரந்தர தடை விதித்தது. 2015 பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு நடக்கவில்லை. வீரத்துக்கு பேர் போன மதுரை அலங்காநல்லூர் சோகத்தில் மூழ்கியது. மத்தியில் மோடி தலைமையில் அமைந்த பாரதிய ஜனதா கூட்டணி அரசு தமிழர்களின் உணர்வுகளுக்கு செவி சாய்த்தது. 2016 ஜனவரி 8 மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக பிரகாஷ் ஜவ்டேகர் இருந்தபோது சில நிபந்தனைகளுடன் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க அரசாணையால் ஜல்லிக்கட்டு மீதான சுப்ரீம் கோர்ட் தடை நீங்கியது. 1 அரசாணைக்கு சுப்ரீம் கோர்ட் தடை விதித்தது. இதனால் 2வது ஜல்லிக்கட்டு நடக்கவில்லை. தடையை நீக்க கோரி தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. 2017 பொங்கல் அன்றும் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுவது கேள்விக்குறியானது. தமிழ் மக்கள் மனங்கள் கொதித்தன. 2017 ஜனவரி 2 ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி மதுரையில் சிறிய அளவில் போராட்டங்கள் துவங்கின. முதல்வராக இருந்த O.பன்னீர்செல்வம் ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்தை கொண்டுவர மத்திய அரசை வலியுறுத்தினார். ஜல்லிக்கட்டை அனுமதிக்க முடியாது என சுப்ரீம் கோர்ட் ஜனவரி 12 திட்டவட்டமாக கூறியது. ஆனாலும் பல இடங்களில் தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டது. ஜனவரி 16 அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டுக்காக கிராம மக்கள் போராட்டம் தொடங்கினர். அதே நேரத்தில் டெல்லியில் பிரதமர் மோடியை முதல்வர் O.பன்னீர்செல்வம் சந்தித்து அவசர சட்டம் கொண்டுவர மீண்டும் அழுத்தம் கொடுத்தார். ஜனவரி 17 ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னையை அடைந்தது. மெரினாவில் 1000 திரண்டு ஜல்லிக்கட்டுக்காக அமைதி வழியில் போராடினர். ஜனவரி 19 நடிகர்கள், கிரிக்கெட் வீரர்கள் என பல பிரபலங்களும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவளித்தனர். ஜனவரி 20 போராட்டம் விஸ்வரூபம் எடுத்ததால் மத்திய அரசிடம் ஆலோசனை கேட்டது தமிழக அரசு. ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கொண்டுவர தமிழக அரசுக்கு அதிகாரம் இருப்பதாக மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி கூறினார். ஜனவரி 21 பிரதமர் மோடி அறிவுறுத்தலின்படி தமிழக அரசு ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்தை கொண்டு வந்தது. ஜனவரி 23 தமிழக சட்டசபை சிறப்பு கூட்டத்தில் ஜல்லிக்கட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஜனவரி 30 ஜல்லிக்கட்டு மசோதாவுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி ஒப்புதல் அளித்தார்.
இதன் மூலம் ஜல்லிக்கட்டு மீதான தடை நிரந்தரமாக விலகியது. தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு நடந்தது. அப்போதும் ஜெய்ராம் ரமேஷ் என்ன சொன்னார் தெரியுமா? தமிழர்களின் போராட்டத்துக்கு மோடியும் பிரகாஷ் ஜவ்டேகரும் பணிந்துவிட்டனர் என்றார். ஜல்லிக்கட்டு இருவரது முகத்திரையை கிழித்ததை யாராலும் மறுக்க முடியாது. ஒன்று காங்கிரஸ், இன்னொன்று திமுக. மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க காங்கிரஸ் முழுவீச்சில் செயல்பட்டது. தமிழகம் முழுவதும் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை கண்டு அஞ்சி காங்கிரஸ் அந்தர்பல்டி அடித்தது, ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவளித்தது. காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் காளையை காங்கிரஸ் அரசு சேர்த்த போது அதில் அங்கம் வகித்தது திமுகவும் தான். ஜல்லிக்கட்டுக்காக தமிழகமே போராடிய போது ஒன்றுமே தெரியாது போல திமுகவும் கை கோர்த்தது. நானும் ஜல்லிக்கட்டு போராளிதான் என சொல்லிக் கொண்டது. என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்கிறாங்க. தேர்தல் திருவிழா 2019 ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும். சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.